அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் நல்லே இன்னைக்கு நம்ம தமிழ் தஜ்வி சேனல்ல நம்ம சூரத்துல் வந்து தஜ்வீத் சட்டத்தோடு பார்க்க போறோம் கதுர் அப்படின்னா கண்ணியமிக்க இரவு அப்படின்னு பொருள் இந்த சூறா அல் அண்ட தொண்ணூத்தி ஏழாவது சூறா இது வந்து ஒரு மக்கி சூரா இந்த சூரால மொத்தம் ஐந்து வசனங்கள் இருக்கு சரி வாங்க நம்ம பாடத்துக்கு போகலாம் நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எங்கள் வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாட சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வகுப்புகளை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் வகுப்புகளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر அடுத்து இந்த சூரால سورة لاورة كرية تجويد பார்க்கலாம் لما بقى إن نا أنزلناه في ليلة القدر இந்த ஆயத்தில் நூன் மேலே சத் இருக்குது நூனை குண்ணா செஞ்சு ஊதணும் அதுக்கப்புறமா இங்கே வந்து சின்ன மது போட்டிருக்கு அங்கே வந்து மூணுலேருந்து நாலு அலிஃப் வரைக்கும் நம்ம நீட்டி ஊதணும் அப்போ குண்ணா செஞ்சு நம்ம நீட்டி ஊதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே நூனை சாக்கின் பக்கத்தில் ஜா இருக்குது இங்கேயும் நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே ஆயத்தை வந்து ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் அதுக்கு முன்னாடி இங்கே தால் மேலே சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற தால் வந்து கொல்கொழாவோடைய இழுத்து அப்போ தாலை அசைச்சி உச்சரிச்சு ஊதணும் அப்புறமா இங்கே வந்து சுக்கூன் வச்சு இந்த ராவை நிறுத்தும் போது இந்த ராவை வந்து அசைக்காமல் நம்ம உச்சரிக்கணும் தாலை அசைச்சு உச்சரிக்கணும் ராவை அசைக்காமல் உச்சரித்து ஊதணும் எப்படி ஊதணும்னா இன்சல்ல ஹூஃபிலைல தில்ஃபாதுர் அப்படின்னு இங்கே ஊதணும் அடுத்த ஆயத் அது மாலைர் இங்கே வந்து மீன் மேலே சின்ன மாதிரி வந்துருக்கு மீமை வந்து மூணுலேருந்து நாலு வரைக்கும் நம்ம நீட்டி ஊதணும் அப்புறம் இங்கே தால் மேலே சுக்குன்னு இருக்குது இது வந்து சுக்குன் பெற்ற தால் வந்து கொல்கொலாவுடைய இழுத்து தாலை அசத்து உச்சரிச்சு ஊதணும் ரா மேலே வந்து கடாசபர் இருக்குது ராவை வந்து ஹெவியாக ஊதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கேயும் வந்து தால் இருக்குது தால் வந்து சுக்குன் பெற்ற தால் கல்கலாவோடைய எழுத்து இங்கேயும் இந்த தால் அசைச்சு உச்சரித்து ஊதணும் இங்கே ஆயத்து வந்து ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நிறுத்தணும் இந்த ரா வந்து சுக்குன் வச்ச ராவை வந்து சுக்குன் பெற்ற ரா வந்து அசைக்காமல் நம்ம உச்சரிக்கணும் ஏன்னா அது கல்கலாவோடைய எழுத்து கிடையாது தாலை வந்து சுக்குன் பெற்ற தாலை அசைச்சு உச்சரிக்கணும் இங்கே ரா சுக்குன் பெற்ற ராவை வந்து அசைக்காமல் உச்சரித்து நம்ம ஓதணும் மா துல் காதுர் அப்படின்னு இங்கே நம்ம வந்து நிறுத்தி ஓதணும் அதுக்கப்புறமா மூணாவது ஆயத் லை இங்கே வந்து இந்த ஆயத்தில் இங்கேயும் சுக்குன் பெற்ற தால் இருக்குது இந்த தாலை நம்ம அசைச்சு உச்சரித்து ஓதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே தன்வீன் அப்புறமா வந்து மீம் வந்திருக்கு அப்புறமா மீம் வந்தால் இங்கே நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் மீன் மேலேயும் ஷத் இருக்குது அதனாலையும் நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் அப்போ வந்து ரெண்டு காரணம் இந்த இடத்துல நம்ம குன்னா செய்யறதுக்கு இருக்குது அதுக்கப்புறமா இங்கே நுனை சாக்கின் நுணை சாக்கின் பக்கத்தில் அலிஃப் இருக்குது அலிஃப் மேலே எந்த ஹரக்கத் போட்டாலும் அது ஹம்சா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நுனை சாக்கின் பின்னாடி ஹம்சா வந்திருக்கு ஹம்சா வந்து வந்து குண்ணா செஞ்சு ஓதக்கூடாத எட்டு எழுத்துல ஒன்று அப்போ செய்யாம நம்ம ஊதணும் அதுக்கப்புறமா வந்து இங்க வந்து ஆயத் வந்து தோசேர்ல முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இங்க வந்து இங்க ஹாமலையும் சுக்குன்னு இருக்கு இங்க ராமையும் நம்ம சுக்குன்னு வச்சு நிறுத்தணும் ரெண்டுமே கல்கலாவுடைய எழுத்து கிடையாது அதனால் ரெண்டுமே வந்து நம்ம அசைக்காமல் உச்சரித்து ஷஹர் அப்படின்னு நம்ம இங்க வந்து உச்சரித்து ஓதணும் அடுத்த ஆயத் تنزل الملائكه والروح فيها والروح فيها باذن ربهم من كل امر سلام هي حتى مطلع الفجر இந்த ஆயத்தில் ஜா மேலே ஷத் இருக்குது ஜாவை அழுத்தி உச்சரித்து நம்ம ஊதணும் அப்புறம் இங்கே லா மேலே பெரிய மது வந்துருக்கு அஞ்சுலருந்து ஏழு அழிஃப் வரைக்கும் இங்கே நம்ம நீட்டி ஊதணும் அப்புறம் இங்கே ரா மேலே ஷத் இருக்குது இந்த ராவையும் வந்து நம்ம அழுத்தி உச்சரித்து ஊதணும் ரா மேலே பேஷ் இருக்குது ராவை ஹெவியாகவும் ஊதணும் அதுக்கப்புறமா இங்கேயும் ரா மேலே ஜபர் இருக்குது ராவை ஹெவியாக ஊதணும் பா மேலே ஷத் இருக்குது பாவை அழுத்தி உச்சரித்து ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி மீம் வந்திருக்கு சுக்குன் பெற்ற மீன் மீமுக்கு பின்னாடி பா அல்லது மீம் வந்துச்சுன்னா நம்ம வந்து குண்ணா செஞ்சு ஓதணும் அப்புறமா இங்க மீன் மேலேயும் ஷத்து இருக்கு அப்போ ரெண்டு காரணம் இந்த இடத்துல நம்ம குண்ணா செஞ்சு ஓது ஏன்னா சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி மீம் வந்திருக்கு அதனாலயும் நம்ம குண்ணா செய்யணும் அம்மா மீன் மேல ஷத்து இருக்கு மீன் மேலேயும் நூன் மேலேயும் ஷத்து வந்தாலும் நம்ம குண்ணா செஞ்சு ஓதணும் இந்த இடத்துல ரெண்டு காரணம் குண்ணா செய்யறதுக்கு இருக்கு அதுக்கப்புறமா இங்கே எல்லாம் இல்லை இங்கே நூனை சாக்கின் நூனை சாக்கின் பக்கத்தில் கேஃப் இருக்குது இங்கேயும் நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் அப்புறமா லாம் லாம் மேலே ஷத்து இருக்குது லாமை அழுத்தி உச்சரித்து ஓதணும் இங்கே வந்து இங்கே ஆயத்தில் நீங்கள் வந்து மின்குள்ளி அம்ரு அப்படின்னு நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நிறுத்தணும் அப்படி இல்லை நீங்கள் சேர்த்து ஊதுறாருந்தா இங்கே தன்வீன் அப்புறம் சீன் இருக்குது அப்புறம் சீன் வந்துச்சுன்னா நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் இங்கே ஏன் வந்து நான் வந்து நிறுத்தி ஓதுறாருந்தால் நீங்கள் வந்து சுக்குன் வச்சு நிறுத்தணும் சேர்த்து ஓதுறாருந்தா குன்னா செஞ்சு ஓதணும்னு சொல்கிறேன்னா இங்க வந்து த்ரீ டாட்ஸ் இருக்கு இந்த த்ரீ டாட்ஸ் சட்டம் என்னன்னா இது வந்து ரெண்டு இடத்துல போட்டிருப்பாங்க கொடுத்துருக்க ரெண்டு இடத்துல ஒரு இடத்த நம்ம சேர்த்து ஓதணும் ஒரு இடத்த நம்ம பிரித்து ஓதணும் நான் வந்து இங்கே எப்படி ஓதுனேன்னா மின்குள்ளி அம்பரியும் சலாம்னு நீங்கள் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த ஹியாஹத்தா இல் ஃபஜ்ரை தனியாக ஓதுனேன் இதை நீங்கள் இன்னொரு இது எப்படி ஓதலான்னா மின்குள்ளி அம்ரு அப்படின்னு நிறுத்திட்டு ஹியா ஹியாஹத்தா மொத்த இல் ஃபஜ்ருனும் நீங்கள் ஓதலாம் அதாவது உங்கள் விருப்பம் தான் கொடுத்துருக்க ஒரு மூணு இடத்துல ஒரு ரெண்டு இடத்த சேர்த்து ஓதணும் ஒரு இடத்த தனியாக ஓதணும் நீங்கள் வந்து இங்கே வந்து இங்கே மின்குள்ளி அம்ரின் சலாம்னு நிறுத்த அப்படி இல்லைன்னா மின்குள்ளி அம்ரு அப்படின்னு நிறுத்திட்டு சலாமுன் ஹத்தா மத்தலா இல் நீங்க ஊதலாம் நான் வந்து இங்க தன்வீன் அதாவது சேர்த்து ஊதுனேன் அதனால இங்க தன்வீனுக்கு அப்புறம் சீன் இருந்துச்சு குன்னா செஞ்சு ஊதுனேன் நீங்க வந்து ஒருவேளை இங்கே அம்ருன்னு நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் வந்து சலாமுன் ஹியா ஹத்தால எடுத்து ஓதணும் அப்போ இங்கே சலாமுன் ஹியா ஹத்தால நீங்கள் ஊதுனிங்கன்னா தன்வின் அப்புறம் ஹா வந்திருக்கு ஹா வந்து குன்னா செஞ்சு ஊதக்கூடாத எட்டு எழுத்துல ஒன்று அப்போ இங்கே நீங்கள் வந்து குன்னா செய்யாமல் ஓதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே தா தா மேலே ஷத் இருக்கு தாவை அழுத்தி உச்சரித்து நீங்க ஓதணும் அதுக்கப்புறமா இங்க பா தா மேலே சுக்குன் வச்சு வந்திருக்கு சுக்குன் பெற்ற தோ வந்து கல்கலாவோட எழுத்து அப்போ இந்த தாவை அசைச்சு உச்சரித்து நம்ம ஊதணும் அப்புறம் இங்கே ஜீம் மேலேயும் சுக்குன் இருக்கு சுக்குன் பெற்ற ஜீமும் கல்கலாவோட எழுத்து இங்கேயும் நம்ம அசைச்சு உச்சரித்து ஊதணும் ஆயத்து வந்து ஜேரில் முடிஞ்சிருக்க சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் அடுத்து இந்த சூறாவில் ஆயத்து மேலே வரக்கூடிய எழுத்துக்கள் முதல் ஆயத் மேலே வந்து லாம் போட்டிருக்காங்க ஜீம் போட்டிருக்காங்க ரெண்டுமே ஒரே இடத்துல போட்டிருக்காங்க ரெண்டுமே ஒரே இடத்துல போட்டிருந்தாங்கன்னா அதாவது ஒரு இடத்துல வந்து பல அடையாளங்கள் வந்துச்சுன்னா மேலே என்ன அடையாளம் இருக்கோ அதுதான் தான் நம்ம எடுத்து ஓதணும் இங்கே ரெண்டும் ஒரே இடத்துல போட்டிருக்கிறதுனால இந்த ரெண்டுடைய சட்டத்தையும் நம்ம பார்க்கணும் ஜீமுடைய சட்டம் என்னென்னா இந்த இடத்துல நிறுத்தி தான் ஓதணும் ஆனால் சேர்த்து ஓதினாலும் வந்து தப்பில்லை அதாவது அதுதான் வந்து ஜீமுடைய சட்டம் லாமுடைய சட்டம் வந்து நிறுத்தியும் ஓதலாம் சேர்த்து ஓதலாம் நம்ம விருப்பம் தான் அப்போது ஏறக்குறைய ரெண்டுடைய சட்டமும் ஒன்னா இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம நிறுத்தியும் ஊதலாம் சேர்த்தும் ஊதலாம் அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி ஓதணும் அதுக்கப்புறமா ரெண்டாவது ஆயிட்டு மேல தோ இருக்கு கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல நிறுத்திடணும் ஏன்னா தோ போட்டுருந்தாங்கன்னா வக்ஃபு முத்லக் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து ஏத்த ஆயத்துக்கு இடையில வந்து லாம் இருக்கு ஆயத்துக்கு இடையில லாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம சேர்த்து தான் ஓதணும் நிறுத்தக்கூடாது நிறுத்துனா பொருள் மாற்றம் ஏற்படும் அதுக்கப்புறமா வந்து இங்க சாது போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அதாவது சாது போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம சேர்த்துதான் ஓதணும் ஆஹ் ஆனா வந்து நம்ம ஒரு கலைப்புக்காக நிறுத்திக்கலாம் அதுதான் வந்து சுவதுடைய சட்டம் அதுக்கப்புறமா வந்து இங்க வந்து லாம் லாம் போட்டிருக்காங்க அப்போ த்ரீ டாட்ஸ் போட்டிருக்காங்க நான் முதல்ல சொன்னேன் ஒரு இடத்துல வந்து பல அடையாளங்கள் இருந்துச்சுன்னா மேலே என்ன அடையாளம் இருக்கோ அதான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ இங்கே வந்து த்ரீ டாட்ஸ் தான் நம்ம எடுக்கணும் த்ரீ டாட்ஸ் வந்து ரெண்டு இடத்துல போட்டிருப்பாங்க நம்ம வந்து ஏதாவது ரெண்டு ஆயத்தை சேர்த்து ஒரு ஆயத்தை விட்டு நம்ம ஊதணும் அதுதான் த்ரீ டாட்ஸோடைய சட்டம் அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் மின்க் மின்குள்ளி அம்ரு அப்படின்னு நிறுத்திட்டு சலாமுன் ஹியாஹத்தானும் ஊதலாம் அப்படி இல்லைன்னா மின்குள்ளி அம்ரையும் சலாம் அப்படின்னு நிறுத்திட்டு ஹியாஹத்தா மற்றும் அயில் ஃபஜர்னும் நீங்கள் ஊதலாம் உங்களுடைய விருப்பம் தான் அதுக்கப்புறமா இருக்கிறதுனால போட்டு நிறுத்திருக்காங்க நல்லடியார்களே இந்த சூறா வந்து ரொம்ப ஈஸியான சூறா இதை வீட்டில் ஓதி மறக்காம ரிவைஸ் பண்ணி பாருங்க பாட சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்ஷால்லா அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் அஸ்லாம் வலை வரமத்துல்ல